ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் குத்து இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னேற வரைக்கும் அறிவியலாளர்களால் தேடிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் இன்னேற வரைக்கும் அதுக்கான தகுந்த ஆதாரங்கள் அப்படிங்கன்னு இது வரைக்கும் எதுவுமே வந்து கிடைக்கல ஏன் வந்து அதை வந்து இந்த அளவுக்கு நம்புறாங்க அது இருக்கும் அப்படின்னு ஏன் இந்த அளவுக்கு அதுக்கு ஆதாரம் திரட்டணும் அப்படின்னு போராடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேறு எதுவும் இல்லை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ஏலியன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போவோம்

இதற்காக கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடியோ சிக்னல்ஸ் டெலஸ்கோப்பு இது மாதிரிலாம் பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க இது பற்றிய திரைப்படங்கள்லாமும் அதிக அளவில் வெளிவந்திருக்கு சரி இது ஏன் நம்பப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியா மாதிரி ஒரு சிறிய உயிரி வந்து சூரிய குடும்பம் மட்டும் இல்லாமல் இந்த அண்டை முழுக்க கூட பரவி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது சயின்டிஸ்டில் வந்து கால் சகன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படிங்கிறவங்கலாம் இது மாதிரி கூட்டுற வந்து முன் வச்சுருக்காங்க செவ்வாய் ஜூபிட்டர் நிலவு யூரோபா சனிக்கோழின் நிலவு வந்து டைட்டன் என்சலாட்டஸ் இது மாதிரி இடங்களெல்லாம் ஏலியன்ஸ் வாழதுக்கான அதிக இப்போ இருக்கிறதாகவும் சொல்லப்படுது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்சலாட்டஸில் வந்து பூமி மாதிரியே உயிரினங்கள் வாழ ஏற்ற சூழல் இருப்பதாக நாசாவும் கண்டுபிடிச்சிருக்கு அதே ஆண்டில் கெப்ல டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது ஒரு கோல் வந்து சூரியன் மாதிரியே ஒரு விண்மீனை சுற்றி வருவதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல பறக்கும் தட்டு நிகழ்வுகளும் நடந்திருக்கு அந்த பழக்கம் தட்டு நிகழ்வுகளை வந்து பல துணைக்கோள்கள் வந்து காணாமல் போயிருக்கதாகவும் சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு இருபத்தாறு பொருட்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து உயிர்கள் வாழ்கிறதுக்கு ஆறு முக்கிய மூலக்கூறுகள் தேவை அப்படின்னு சொல்லப்படுது அதில் வந்து கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் இந்த ஆறு முக்கிய மூலக்கூறுகளும் அண்டை முழுவதும் பரவி கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஏலியன்ஸ் இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது இது வந்து அந்தந்த கிரகத்தில் சில அளவுகளில் வந்து மாறுபடலாம் அந்த மூலக்கூறு அளவுகளின் அடிப்படையில் தான் உருவமைப்புகள் வந்து கற்பனை செய்யப்பட்டிருக்கு அதாவது பெரிய தலை மெலிந்த உடலமைப்பு இந்த பெரிய கண்கள் இதெல்லாம் வந்து இந்த மூலக்கூறுகளோட அளவினை பொறுத்து அவங்க வந்து கற்பனை செஞ்ச ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஏலியன்ஸை வந்து தொடர்பு கொள்கிற முயற்சியை வந்து கைவிட்டுடுங்க அது நமக்கு ஆபத்தானது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ஏன்னா ஏலியன்ஸ் வந்து நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கலாம் அது பூமி பூமி அப்படின்னு ஒரு இருக்கிற ஒரு கிரகம் அதுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த பூமியை கூட அது அழிக்க நினைக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதே சமயத்தில் அந்த பெரிய பெரிய பிரமிக்க வைக்கிற கட்டிட அமைப்புகள்லாம் கூட ஏலியன்ஸால் கட்டப்படலாம் அப்படின்னு பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகளாகவும் இருக்குது ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது எதுக்குமே வந்து ஆதாரங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா மனிதர்களை விட அது அளவில் பெரியதாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ இவ்வளோ பெரிய கல்லை வந்து எப்படி இவ்வளோ உயரத்தில் நம்ம வச்சாங்க அப்படின்னு நம்ம பிரமிக்கும் போது அதோட உயரத்துக்கும் அதோட அளவுக்கும் அந்த கல் வந்து ஒரு சிறிய அளவில் கூட இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் இது பறக்கும் தட்டில் வந்து இங்கே வந்து கட்டிடக்கலைகள்லாம் ஈடுபட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போல் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ